ஏ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லாக்கிறீங்க சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான வேறு லெவலான குக்கிங் வீடியோ. ஆஃப்டர் லாங் டைம், ஒரு ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு குக்கிங் வீடியோ போகிறதுல கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், காலேஜில் ப்ராக்டிக்கல் எல்லாம் போயிருந்துச்சு. ஸோ அதனால் நான் படித்தேன்னு, ஸோ அதுலேயே டைம் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் வீடியோ எல்லாம் கண்டினியூஸாக வரும். இது நம்ம குக்கிங் வீடியோ. ஸோ ஆஃப்டர் லாங் டைம் போடுறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ லெட்ஸ் கோ டு வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சு சாப்பிட போகிறோம். என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்ட விஷயம் ஒன்று, குலோப் ஜாமுன் செய்யுங்க, குலோப் ஜாமுன் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது செய்கிறதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை மக்களே. ஆனால் சீரியஸ்லி நான் போயிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கினுட்டு இன்றைக்கி நம்ம குலோப் ஜாமுன் செஞ்சு இன்றைக்கி ஒரு வேறு லெவலான ஸ்வீட்டான டிஷ் நம்ம இன்றைக்கி செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன், பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ குலோப் ஜாமுன் மிக்ஸ் செய்கிறதுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி வச்சிட்டோம். மீல்கெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சிட்டோம். மீல்க்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணும்போது, ஸோ சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம எடுக்கும்போது சப்பாத்திக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவோம். நம்ம குலோப் ஜாமுன் மிக்ஸ்க்கு என்ன பண்ணோம்னா, மில்க் ஊற்றணும். மில்க் ஊற்றி பேசுகிறதா தான். ஸோ வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பாக்கெட் இருக்கேன், கேட்குறேன். செகண்ட் பாக்கெட் கொடுத்துக்கிறேன் மட்டும், ஏன்னா வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்களோ. ஸோ அதனால தான் ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டேன். பாக்கெட்டில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அவ்வளோதான் மட்டும் இல்லை, ரெண்டு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாவு தான் இருக்குது. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக செய்யணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நேரம் கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு வர அளவுக்கு, பதத்து வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் மக்களை, நீங்கள் ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக வந்து குலோப் ஜாமுன் மாவு நல்லா மில்கெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக இது பண்ணிச்சு. பார்த்தா உங்கள்கிட்டே தெரியும் எந்தளவுக்கு அந்த பதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது ஒரு 10 மினிட்ஸ் ஊட்டோம், அப்புறமா நம்ம குட்டி குட்டியாக பாய்ஸ் குடிக்கிட்டு தான் பார்க்கலாம். ஸோ பாருங்கள் நல்லா இருக்கும். A few minutes later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேக்னேட் பண்ணி வச்ச மாவு ஒரு 20 மினிட்ஸ், ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்டே நல்லா ஊறிச்சு மாவு. நம்ம என்ன பண்ணோம், இப்போ வந்து நம்ம குட்டி குட்டியாக அந்த குலோப் ஜாமுன் சைஸ் நம்ம பிடிக்கணும். அப்படி எப்படின்னு நான் சொல்கிறேன், வாங்க. ஃபஸ்ட்டு
நல்லா அந்த கிராக்கெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால் நல்லா சின்னதாக எடுத்து கிராக்கெல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் நீங்கள் எண்ணெயில் போடும்போது வெடியாது. ஸோ நீங்கள் கிராக்கெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா வெடிக்கும் மாவு. ஸோ கிராக்கெல்லாம் எதுவும் இல்லைன்னா, ஸோ இந்த மாதிரி கிராக்கெல்லாம் இல்லாமல் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா மேரினேட் பண்ணி நல்லா மாவு ஊற வைக்கணும். ஊற வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி சாஃப்டாக வரும். ஸோ இப்போ வந்து ஒரு ஆளாக நான் இவ்வளோ பிடிக்க முடியாது, அதோடைய நான் என் தங்கச்சியை நான் வந்து இப்போ உருண்டை பிடிக்கிறதுக்கு நான் கூப்பிட்றேன். சரி மாவு கொஞ்சம் கேட்க முடியுமாட்டா அப்படின்னு ஜான்ஸ் அதிகமாக இருக்கும் அப்பதான் சரியா இருக்கும். போடல நீ கொஞ்சம் மாசம் தெரியுமா, நீ கொஞ்சம் தெரியாது தெரியாது நான் கொஞ்சமான ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக நம்ம வேறு லெவலில் மாவெல்லாம் நல்லா பால்ஸ் மாதிரி பண்ணியிருக்கேன். குலோப் ஜாமு சைஸ் எல்லாம் எடுத்துச்சு. இங்கே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லா எந்த அளவுக்கு கிராக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் சாஃப்டாக நல்லா உருட்டிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் உருட்டணும். கிராக்கெல்லாம் இருந்துச்சுன்னா எண்ணெயில் போடும்போது நல்லா வெடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த சாஃப்டான குலோப் ஜாமு எல்லாமே எண்ணெயில் போயிட்டு பொறிக்கலாம். வாங்க
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஆயிலில் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று கூட நல்லா வெடிக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுள்ள சூப்பராக சாஃப்டாக நல்லா வேறு லெவலில் உருட்டி எடுத்துருக்கோம். இப்போ நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிட்டு சூப்பராக நம்ம குலோப் ஜாம்லாம் எடுத்துனா ஆச்சு. இப்போ நாங்கள் ஆல்ரெடி சுகர் சிரப்லாம் நம்ம சூப்பராக மேக் பண்ணி முடிச்சாச்சு. சுகர் சிரப்பு நம்ம இப்போ வந்து இந்த குலோப் ஜாம்னா அந்த சுகர் சிரப்பில் நம்ம போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் இந்த சுகர் சிரப்பில் இந்த குலோப் ஜாமுன் ஒரு 2 hours ஊறணும். 2 hours ஊறிட்டுக்கப்புறம் நான் டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ லாஸ்ட் வரையும் பாருங்கள், நான் டேஸ்ட் சொல்கிறேன் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி. 2000 years later. பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் என்னமோ பண்ணியிருக்கிறான்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா குலாப் ஜாம் பண்ணியிருக்கான். இதுதான் அவன் ஃபஸ்ட்டு முறை பண்ணியிருக்கான். ஆனால் ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. நானே நினச்சி பார்க்கல, அவ்வளோ சூப்பராக வந்துருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது, நல்லா ஊறி இருக்குது. அவனுக்கு எதுவுமே நாங்கள் சொல்லியே கொடுக்கல, ஆனால் அவன் செஞ்சுருக்கிறான். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ரொம்ப நல்லா வந்துருக்குது. நம்ம கடையில் வாங்குறத வீட்டில் செய்து ரொம்ப நல்லா இருக்குது. சில பிள்ளைங்களை பாருங்கள், பார்த்துட்டு பிள்ளைக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. குலோப் ஜாமுன் செஞ்சுருக்கோம். எங்கள் அண்ணங்கிட்ட வந்து நான் கேட்டு ஏதாச்சும் செஞ்சு தர சொல்லி குலோப் ஜாமுன் செஞ்சுருக்காங்க. ரொம்ப வந்து சாஃப்டாக இருந்திருக்கு அண்ட் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குலோப் ஜாம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்மோஸ்ட் டேஸ்ட் பண்ணி எல்லாமே சூப்பராக வேறு லெவல் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சொல்லணும். இப்போ சார் நான் எடுத்து நான் டேஸ்ட் சொல்கிறேன். சீரியஸ்லி வேறு லெவல் இருக்கு மக்களே. உண்மையாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சாஃப்ட்னஸ்ஸு, நம்ம மாவு பிசைஞ்ச விதம், அந்த சாஃப்ட்னஸ் எல்லாம் வேறு லெவலாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ என்ன பண்ணாலும் நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை தொடுத்து ஆல் இண்டர் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுருங்க. நான் போகிற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஸோ பை.